இது பார்த்தீங்கன்னா 21/6/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி விளையாடா இருக்குது. இதில் என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக போகுது, என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட் நமக்கு என்னெல்லாம் அடித்தாங்க, அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே ரிசல்ட் தான் கொண்டு வரோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எப்போயுமே வந்து ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகும். அஞ்சாம் நம்பர்னு அஞ்சாம் நம்பர், நாலாம் நம்பர் நாலாம் நம்பர், அப்படி தான் மேட்ச் ஆகும். அது மாதிரி எதாவது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு அதிகமாக வந்து நம்ம கொண்டு வரல, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8-0-8 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கிடச்சிருக்கு. இந்த ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து 385 அப்படிங்கிற இந்த இது இருக்குது, இதுலேயே ட்ரையல் நம்பர் இருக்குது. அது போக இன்றைக்கி 754 அந்த ரிசல்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 555, சரிங்களா? இதுதான் நமக்கு அடிச்சிருந்தாங்க போன வாரத்தில். இந்த போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு டபுள்ஸ் தான் செட் ஆயிருக்கு, ரெண்டுமே டபுள்ஸாக இருந்திருக்கு. பட் இதுவும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸை கொடுக்குறக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரிபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, ட்ரிபிள்ஸ்லேருந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் 808 அப்படிங்கிற அந்த ட்ரையல் நம்பரை கிடச்சதுனால ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சு அவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படின்னு அந்த மாதிரி பாருங்கள். அதுக்கும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 754 நமக்கு வந்து இன்றைக்கி என்ன இருக்குது வந்து நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது. அது 754 தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பேஸ்டாக வச்சு நம்ம பார்ப்போம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் நம்ம கொடுப்போமே தவிர எப்போயுமே அது இல்லாமல் நம்ம எப்போயுமே கொடுத்ததில்லை, சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னு. அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நம்ம 385 தான் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர், சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஓவரால் கணக்கு பண்ணி தான் நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? பெண்டிங் நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஏதாவது வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது, அது என்னங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி வந்து நமக்கு பி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது, அதுவும் என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம், சரிங்களா? கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரே நமக்கு இவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிருந்தது, அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நேரம் அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும், வந்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதைத்தான் நம்ம நேற்று சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னென்னா அதுதான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அஞ்சாம் நம்பர், அதே மாதிரி நாலாம் நம்பர், ஏழாம் நம்பர், இதை தான் நம்ம நேற்று சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக இன்றைக்கி ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், சரிங்களா? ஏ போர்ட் பி போர்ட் பி பி போர்ட் பெண்டிங் சேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3, சி போர்டில் வந்து 35 இருக்குது. இதை தான் வந்து இருக்கிறது அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது. 25 35 பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதேமாதிரி சி போர்டை பொறுத்தவரைக்கும் பி போர்ட ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 28, சி போர்டில் 7. அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் 27, பி போர்டில் 2, சி போர்டில் 25. நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7, சி போர்டில் 0. அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 4. அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 4, சி போர்டில் 1. அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, 1, சி போர்டில் 2, சரிங்களா? அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இன்றைக்கி பேஸ்ட் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரும், முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரையல் நம்பரே ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க, ட்ரா நம்பரே ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஓல்டர்ஸ் இதுலேயும் ட்ரா நம்பரே ஒரு எட்டாம் நம்பர் வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 10, பி போர்டில் 10, சி போர்டில் 14 நல்லாயிருக்கு. ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா, மூணு போர்டு பெண்டிங் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கேஸ் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பருக்கான வேல்யூ இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது. இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ போர்டில் 12, பி போர்டில் 5, சி போர்டில் 5, சரிங்களா? அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, ஏ போர்டில் 4, பி போர்டில் 13, சி போர்டில் 3 தான் இருக்குது, சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர், மூணாம் நம்பர், ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அஞ்சாம் நம்பர் இருக்குது. ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரை பேஸ்ட்டாக இருக்குது. இதில் நமக்கு சி போர்டு என்ன நம்பர் செட் ஆக போகுது, ஏ போர்டு என்ன நம்பர் செட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அருமையாக சொல்லிடலாம், சரிங்களா? அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது, ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு. அஞ்சாம் நம்பர் இருக்குது, ஜீரோக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஒன்பது நம்பர் இருக்குது, நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. எட்டாம் நம்பர் இருக்குது, மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு. எட்டாம் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இன்றைக்கி பேஸ்ட்டாக வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி. எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8, 3 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே
இந்த ஆட்டத்தில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது, அதை கணக்கில் எடுத்தான் கொடுக்குறோம் சரிங்களா. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 986 385 543 543 0 45 சரிங்களா. இதுதான் இருக்குது பேஸ்டாக. இதை வச்சு உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். வர ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோம்னா காரணம் என்னென்னா நமக்கு இங்கே கன்ஃபார்மாக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருச்சு, அதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக அதை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதனால் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க. நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை, அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். 8 3 4 8 4 அதே மாதிரி 6 5 சரிங்களா. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம். இதில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு மேலவுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 9 8 9 அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம வந்து இதில் என்ன எதிர்பார்க்குறோம்னா 9 நம்பர் திரும்ப திரும்ப 2 வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி, அதாவது ஏ போல்லையும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சி போல்லையும் வரக்கிற மாதிரி. டபுள்ஸ் வந்தால் தான் சொல்கிற மாதிரி தர, வரலைன்னா நமக்கு சிங்கிள் தான் வரும். வந்தால் நமக்கு டபுள்ஸில் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள். நான் கொடுக்கணுங்கிறக்க அப்படி நீங்கள் வைக்க வேண்டாம், உங்கள் கணக்கில் மேய்ச்சாகுதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னு எடுங்க. ஏன்னா போன வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் என்னென்ன நம்பர்னு பார்த்தோம்னா தெரியும் சரிங்களா. போன வாரத்தில் வந்து 555 எடுத்தாங்க. அதே மாதிரி நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 205 இந்த ரெண்டு நம்பரையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 5 நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குங்கிறதா நம்ம கணக்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 5 6 ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு எப்படி கணக்கில் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி பவர் போன் நம்பர் இதோ ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 98 54 45 53 98 54 43 88 0 4 45 சரிங்களா. இதுதான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுப்பேன், ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 754 அதாவது 754 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 நம்பருக்கு 6 நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது. 6 நம்பர் வந்து சி போலில் மேட்ச் ஆகுது. ஏதாவது உங்களுக்கு சி போலில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்கிறத சொல்கிறேன். நல்லா சி போல் எனக்கு 4 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 6 நம்பர் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. சி போர்டு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள், நம்ம கொடுக்கணுங்கிறக்காக வைக்க வேண்டாம், உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அதே மாதிரி 6 நம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா 8 நம்பர் வந்து போர்டு வைஸாக பார்த்திங்கன்னா நமக்கு 3 போர்டு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா. ஒரு போர்டு பெண்டிங் நம்பராக இருந்தாலும் நம்ம எடுப்பாங்க கண்டிப்பாக. 3 போர்டு இருக்கும்போது 10 10 14 அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்கு அதை பேஸ்ட்டாக வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது 8 நம்பர். ஏன்னா 8 நம்பரு திரும்ப நமக்கு ஆல் போர்டுலேயே ரொம்ப அழகாக செட்டாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் நம்ம சொல்கிறோம். 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8 ரெண்டு நம்பருமே ஆல் போர்டில் அழகாக செட்டாக இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட அது போக ப்ளஸ் வந்து நமக்கு 328 அதாவது இந்த 3 நம்பர் 8 நம்பர் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் அதில் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 நம்பரும் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நம்பராக இருக்குது. ஏன் 3 நம்பர் தவிர்க்க முடியாத நம்பராக இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங் 27 35 ரெண்டு போர்டு பெண்டிங்கு. அதே மாதிரி 8 நம்பர் 10 12 14 3 போர்டு பெண்டிங்கு. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது 38 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இந்த டிராவில் நமக்கு ஸ்ட்ராங்காகவும் வருது, அதே மாதிரி வேல்யூவான ஒரு நம்பராகவும் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது, இந்த மாதிரி எனக்கு 8 நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு வச்சுங்க, எனக்கு 38 எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, 6 5 சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் ஆல் போர்டில் கொடுக்குறோம். ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்சு இப்படி செட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கங்கிற சரிங்களா. ஏன்னா 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் சொல்கிறேன், இந்த வேல்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி 3 நம்பர் 2 போர்டு வேல்யூவிலேயே ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது ஒரு போர்டு 27 இன்னொரு போர்டு 25. அப்போது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும். நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படியும் ஆடுவாங்க, ஏன்னா ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அது நிர்மல் கம்பெனியில் நடக்கக்கூடிய விஷயம்தான் சரிங்களா. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறோம். நிர்மல் கம்பெனியில் ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி தான் ஆடுவாங்க.
அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மேபி உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட்டு உங்களுக்கு கணக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. ஓல்டு ரிசல்ட்லேயே அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது. போன வாரம் 555 நடிச்சாங்க இல்லையா, அதை பேஸ்ட்டாக வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.